ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி ஆக்சுவலாக ஐடியா. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஐவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம்மில் செல் பண்ணி நல்லா ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு ஹெட்ஜ்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்டு புட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம செல் பண்ணுறது, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறது, ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங் கோர்ஸ் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா செஷன் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ஒரு மென்டர்ஷிப் தேவைன்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கவர் போட்டு நம்ம இன்றைக்கி நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு மந்த்லி ஹெஜ்டு பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஹெஜ்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வரையும் நம்ம வச்சுருக்க வேண்டாம். ஏன்னா நான் அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், இதுலேயும் நம்ம தீட்டா கேப்சர் தான் பண்ண போகிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிந்தட்டிக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷன் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? சிந்தட்டிக்னு சொல்லும்போது ஃபியூச்சரும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. இது கவர்டு புட்டுன்னு சொல்லும் போதே இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கவர்ட் புட்டுன்னு சொல்லியிருக்கேன். இதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பியரிஷாக தான் இருக்கும். இப்போ மார்க்கெட்டும் பியரிஷாக இருக்கிறதுனால நான் இந்த என்னோட கன்விக்ஷனில் எடுக்கிறேன், என்னோட கன்விக்ஷனில் எடுக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கன்விக்ஷன், என்னோட ஐடியா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 200-day மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணி நிஃப்டி கீழே போகிறச்ச நான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக எடுப்பேன். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நான் என்ன லெக் எடுக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு நிஃப்டி ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ண போகிறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 17103 இருக்கு ஆக்சுவலாக. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்டு புட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து டீப் இந்த மணி புட்டை வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணணும். இந்த டீப் இந்த மணி புட்டு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது 17800 புட்டை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த புட்டை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேட்டில் நம்ம செல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 781 அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4200 அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். 4200 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபார்முலா. ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க ட்ரேடை வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 17103ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புட்டை நம்ம செல் பண்ண ப்ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம எந்த லெக்கை நம்ம செல் பண்ணியிருந்தோமோ ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். இங்கே 17800னால ஸோ இதுக்கு நடுவில் ஒரு டிஃப்ரெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 84 ருபீஸ். இந்த 84 தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக நம்ம வந்து தீட்டா கேப்சராக எடுக்க போகிறோம். ஸோ இந்த 84 × 50 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போகிற அந்த 4200 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு. இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான ஒரு ஹெஜ்டு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎம் போகும். எப்படி எம்டிஎம் போகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், இது வந்து ஒரு டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ வியூ வந்து பீரிஷாக இருக்கனால உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது எம்டிஎம் லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் 17800 வரையுமே உங்களுக்கு பிரேக் ஈவன் இருக்குது. ஆனால் நம்ம அந்தளவு போகக்கூடாது, நம்ம எப்போவுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கணும். இதோட ஸ்டாப் லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3000 அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆப்ஸ்ட்ரால செக் பண்ணலாம் எப்படி வந்து போடுறது அப்படின்ட்டு இன்னும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே, இதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஷனில் 17800 புட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். 17800 புட் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியில் எடுத்திருக்கேன். ஸோ மந்த்லியில் ஒரே ஒரு லாட்டு 781 இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பார்த்துட்டோம், இப்போ ஃபியூச்சர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் அண்ட் ஃபியூச்சரை ஒரே ஒரு லாட்டை வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கணுங்க. இப்படி செல் பண்ணுறச்ச நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பே ஆஃப் எப்படி தாங்க கிடைக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளியரான ஒரு டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, பியரிஷ் வியூ உள்ள ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டு பின்னாடி போச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக இந்த ஒரு 4200 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஆனால் அதுவே சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஈவனும் இருக்குது. பிரேக் ஈவனும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17884 வரையும் இருக்குது. ஸோ அந்தளவு நம்ம போக வேண்டாம், நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 1:1 அதை நம்ம வச்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4200 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3000 to 4000 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் இதுக்கு நமக்கு தேவைப்படுற மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1.62ங்க. அதாவது 162000 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மார்ஜின் தேவைப்படுது. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஈவன் நியர் டு 1 standard டிவியேஷன் கிட்டே இருக்குங்க. ஸோ இது வந்து ஓகே தாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ஆனால் இதுலேயே எனக்கு ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டு லாஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இதுக்கு தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரே ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஓடிஎம்ல ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18200 கால் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு லாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறேங்க. அதாவது வராது, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கோ ஒரு எஜ்ஜுக்காக இந்த அன்டிஃபைன்டு லாஸுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பை ஆப்ஷன் வந்து நம்ம வாங்குறச்சா நம்மளோட பொசிஷனே மாறிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எம்டிஎம் ஸ்விங்கு கூட உங்களுக்கு நல்லா கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்தால் கூட நல்லா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்லாம் டவுன் வந்தால் உங்களுக்கு 2900 ரூபா உங்களுக்கு கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான ஒரு எஜ் ஸ்ட்ராட்டஜி தான். மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400-500 பாயிண்ட் போனாலுமே உங்களுக்கு 2000 ரூபா தான் உங்களுக்கு லாஸ் காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இதுவும் தீட்டா கேப்சர்னால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த 17800 தீட்டா ரிடக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபாங்க. ஸோ 5 நாள் இருந்தால் கூட கிட்டத்தட்ட 20 ரூபா நம்ம கேப்சர் பண்ணிடலாம். 20னா ஒரு 1000 ரூபா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு எஜ்ஜு பையை நம்ம வாங்கிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற அமௌண்ட்டு 64000 ரூபா இருந்தால் போதுங்க. 64000 இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஒரு 500 பாயிண்ட்லாம் இறங்கிடுச்சுனா கரெக்டாக நீங்கள் 3000 ரூபா எடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பண்ணால் பார்க்கணும். இந்த மாதிரி தான் ஐவிக்ஸில் இந்த மாதிரி நம்ம போட பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக கொண்டு வந்துடலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிடையாது, இது என்னோட கன்விக்ஷன், என்னோட வே. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா டீப்பாக இறங்கும் போது இந்த மாதிரி ஒரு கவர்ட் புட்டை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இதையே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் பார்க்கலாம் இந்த பொசிஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட் போகிற மாதிரி போகும்போது. ஸோ கண்டிப்பாக நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிவியூ மாதிரி வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் இந்த ஒரு கவர்ட் புட்டை ரிவ்யூவாக எடுத்து பார்க்கலாம் எந்த அளவு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.